பீட்ரூட்டே பிடிக்காதவங்களும் கூட கண்டிப்பாக இந்த பீட்ரூட் அல்வா சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வீடியோவில் பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஷமி ரெசிபீஸ் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு முந்திரியை சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா திராட்சையை சேர்த்துக்கோங்க முந்திரி திராட்சை இன்னும் அதிகமாக வேணுனாலும் இங்கே சேர்த்துக்கலாம் நான் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அதிகமாக சேர்க்க பிடிக்குன்னா இன்னும் அதிகமாக கூட எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டுமே நல்லா வருபட்டுருச்சு இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் துருகி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன் இதை வந்து கேரட் திருகிற திருகியில் வச்சு நல்லா நைஸாக திருகி எடுத்திருக்கேன் இப்போ பீட்ரூட்டில் உள்ள ஈரம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வாடையே பிடிக்காது ஒரு சில குழந்தைங்களுமே பீட்ரூட் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புல ரத்தம் இல்லாமல் அனிமிக்காக இருக்கவங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து அடிக்கடி எடுத்துக்க சொல்லுவாங்க ஆனால் ஒரே மாதிரி ஜூஸ் குடிக்கும்போது அது வந்து போர் அடிச்சிரும் இந்த மாதிரி பீட்ரூட்டில் ஸ்வீட் செஞ்சு வச்சுட்டோன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு ஸ்பூன் வரையிலும் தாராளமாக சாப்பிட்லாம் பீட்ரூட் தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போது பீட்ரூட்டில் உள்ள ஈரம்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றிடுச்சு இப்போ இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம் இந்த பீட்ரூட்டுக்கு நான் வந்து கால் லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க இந்த பால் எல்லாமே நல்லா வத்தி வர்ற வரையிலும் இது வேகட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா பால் வந்து மேலே பொங்கி வராது நல்லா வெந்துடும் இல்லைன்னா நீங்கள் இதை குக்கரில் கூட வச்சு ரெண்டு சவுண்டு வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா பால் எல்லாமே நல்லா வத்திடுச்சு பீட்ரூட்டும் நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் ஜீனி இனிப்பு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ரெண்டு மூணு ஸ்பூன் வரையிலும் சேர்த்துக்கங்க இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் ஜீனி வந்து நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணி விட்டது போல் இருக்கும் இதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வர வரையிலும் நல்லா கலந்து விடுங்க இல்லைனா பிடிச்சிரும் இப்போது வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போது தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையே இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் சேர்த்துட்டோன்னா நெய் வாசத்தோட பீட்ரூட் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அல்வா ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பீட்ரூட்டே சாப்பிடாத குழந்தைங்களையும் இந்த மாதிரி ஸ்வீட்டாக ஹல்வா செஞ்சு கொடுத்து நம்ம சாப்பிட வச்சிடலாம் நீங்களே இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ